हेलो फ्रेंड्स, वेलकम टू माय जेन हब्स किचन। இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான சென்னா சூப் பார்க்க போறோம் வாங்க। சென்னா சூப் வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுருக்கேன். बटर उरुकட்டும் சாதாரணமா சூப்புக்கு வந்து பட்டர் அல்லது நெய்ல பண்ணனும் அப்படினா அதோட फ्लेவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பட்டர் உருகின உடனே ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரியட்டும், ஒரு நல்ல ஒரு फ्लेவரை கொடுக்கும். சீரகம் இப்ப இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு 10 பூண்டை வந்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கலாம். அதையும் நாம வறுத்துக்கலாம். இந்த பூண்டோட நம்ம ஒரு பெரிய பல்லாரில அரை பல்லாரி மட்டும் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா. அதையும் இதோட போட்டு நல்ல வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி தரத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த ரெண்டும் வந்து அந்த பட்டர்ல வதங்கும் போது நல்ல ஒரு फ्लेவரா சூப்புக்கு கொடுக்கும். நான் நிறைய சூப்ல இந்த மாதிரி साधारण சாதாரணமா இது வந்து நல்ல ஊறிடுச்சு அப்படினா ஒரு 3 விசில்லையே நல்ல குழைஞ்சிடும். உங்க குக்கர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு 3 ல இருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு 5 விசில் வச்ச இடத்துல வெச்சு ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போ பாருங்க நல்ல குழைஞ்சி இருக்கு. இப்போ நம்ம ஒரு கீரை கடையில மத்து வச்சு லைட்டா கடைஞ்சி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்ல மத்து வச்சு நல்லா கடைஞ்சுக்கோங்க. ரொம்ப மையெல்லாம் கடைய வேண்டாம். ஓரளவு இது வாயில கொஞ்சம் கொஞ்சம் வர்ற மாதிரி இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவு கடைஞ்சா போதும். இப்போ நம்ம இன்னும் எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால தண்ணி விட்டுக்கறனால லைட்டா சூடு பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள், ஜீரகப்பொடி ரெண்டு போட்டு நல்லா mix பண்ணிட்டு லைட்டா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிக்கலாம். எந்த அளவு தண்ணி வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. रिलेटिव्स को शेयर पनेंगे। हमारा कामल चैनल सब्सक्राइब पनेंगे। ओके बाय फ्रेंड्स।